செய்திகள் தொடர்கின்றன. பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிரியாவில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிரியா நாட்டின் தலைநகர் டமாஸ்கஸில் நடைபெற்ற போராட்டத்தில் அரசுக்கு எதிராக போராட்டக்காரர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். சிரியா பாதுகாப்பு படை வீரர்கள் பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தும் போக்கை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிரியாவின் தாக்குதலால் அகதிகள் ஏராளமானவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பினர். சிரியாவில் அதிபர் ஆசாத்திற்கு எதிரான போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் அந்நாட்டு படை வீரர்கள் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். சிரியா பாலஸ்தீன எல்லையில் அமைந்துள்ள அகதிக முகாமில் அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 20 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இலங்கை மோதும் 5வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி அங்கு 5 ஒருநாள் மற்றும் 1 20-20 போட்டிகளில் விளையாடுகிறது. ஏற்கனவே நடைபெற்ற 4 போட்டிகளில் இந்திய அணி 3-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையேயான 5வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. பகலிரவு ஆட்டமாக நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்குகிறது. ஒலிம்பிக் தடகள போட்டிகள் இன்று முதல் தொடங்குகின்றன. ஒலிம்பிக்கில் மற்ற போட்டிகளை விட தடகள போட்டிகளுக்குத்தான் எப்போதுமே முக்கியத்துவம் அதிகம். போட்டி ஆரம்பித்த சில மணித்துளிகளிலேயே முடிவு தெரிந்துவிடும் என்பதால் இப்போட்டிகளை காண மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். இந்நிலையில் இப்போட்டிகள் லண்டன் ஒலிம்பிக் பார்க் மைதானத்தில் இன்று தொடங்கி கடைசி நாளான ஆகஸ்ட் 12 வரை நடைபெறுகிறது. 47 பிரிவுகளில் நடைபெறும் தடகள போட்டியில் உலகம் முழுவதிலும் இருந்து 2000 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். ஆடவருக்கு 24 பிரிவிலும் மகளிருக்கு 23 பிரிவுகளிலும் போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்தியாவின் சார்பில் தடகள போட்டியில் 9 பிரிவுகளில் 14 வீரர்களும் வீராங்கனைகளும் கலந்து கொள்கின்றனர். ஒலிம்பிக் தடகள போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு பதக்கம் கூட வென்றதில்லை. இந்தியாவின் மில்கா சிங், ஸ்ரீராம், குர்பஜன் சிங், பி டி உஷா, அஞ்சு பாபி ஜார்ஜ் ஆகியோர் அதிகபட்சமாக இறுதி சுற்று வரை முன்னேறியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.